தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிப்பு. 5 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் சேர்ந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தகவல். நாகை மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு ஏற்றுமதியாகும் மத்தி மீன்கள். வேதாரண்யம் பகுதியில் கூடுதல் மீன்கள் கிடைப்பதால் மீனவர்கள் மகிழ்ச்சி. தருமபுரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ விளைச்சல் அதிகரிப்பு. பூக்களின் தேவை அதிகரித்திருப்பதால் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை. கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டும் திருவையாறு பகுதியில் வறண்டு கிடக்கும் கால்வாய்கள். விளைநிலங்கள் மேய்ச்சல் நிலமாக மாறி வருவதாக விவசாயிகள் வேதனை. காரைக்காலில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தவிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான எரிசாராயம். 4500 லிட்டர் எரிசாராயத்தை பறிமுதல் செய்து புதுவை போலீசார் நடவடிக்கை. மூன்று நாட்களில் 35 காசுகள் குறைந்த முட்டை விலை. விற்பனை சரிந்து முட்டைகள் தேக்கமடைந்ததால் விலை குறைப்பு என தகவல். அமெரிக்காவின் அலாஸ்கா தீவுகளில் ரிக்டர் அளவில் 8.2 நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புலிகளின் வாழ்விடங்களை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக சர்வதேச புலிகள் தினத்தில் பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 43,509 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் கேரளாவில் மட்டும் 22,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருவதால் 6 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு கேரளாவுக்கு அனுப்பியுள்ளது. கேரளாவில் கொரோனா பாதிப்பு உயர்வை அடுத்து 2 நாட்கள் முழு ஊரடங்கு அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. 132 நாடுகளில் டெல்டா வகை கொரோனா வைரஸ் பரவி உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. அசாம் மிசோரம் மாநிலங்களுக்கு இடையிலான எல்லை பிரச்சினையை தீர்க்க மத்திய உள்துறை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இணக்கமான முடிவெடுக்கப்பட்டுள்ளது. குத்துச்சண்டை சூப்பர் ஹெவி வெயிட் எடைப்பிரிவில் இந்திய வீரர் சதீஷ்குமார் ஜமைக்கா வீரரை 4-1 என வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பெண்கள் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து டென்மார்க் வீராங்கனையை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். வில்வித்தை ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் அதானு தாஸ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி அர்ஜென்டினாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டில் சுமார் 6 லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 லட்சம் மாணவர்களும் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் சேர்ந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மொத்தமாக தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 லட்சம் மாணவர்கள் சேர்க்கை நடந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் தனியார் பள்ளிகளில் இருந்து வரும் மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள பள்ளிக்கல்வித்துறை கல்வி தொலைக்காட்சியில் சிறந்த முறையில் பாடம் நடத்தும் ஆசிரியர்களை தேர்வு செய்து
விருதுகள் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் இந்த தகவல்கள் கூறப்பட்டுள்ளன. நாகை மாவட்டம் வேதாரண்யம், ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம் போன்ற கடலோர கிராமங்களில் தினசரி 5 டன்கள் வரை மத்தி மீன்கள் கிடைத்து வருகின்றன. தற்போது மத்தி மீன்கள் சீசன் நடைபெறுவதால் மத்தி மீன்கள் அதிக அளவில் கிடைத்து வருகின்றன. கடலில் இருந்து பிடித்து வரும் மத்தி மீன்களை வலைகளில் இருந்து எடுக்கும் பணிகளில் மீனவர்கள் குடும்பத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். மத்தி மீன்களை கேரள மக்கள் விரும்பி சாப்பிடுவதால் பேக்கிங் செய்து ஏஜென்ட்டுகள் மூலம் வேன்களில் கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. தற்போது மத்தி மீன்கள் 1 கிலோ 110 ரூபாய் வரை விற்பனையாவதால் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டிருந்த மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்து சாமந்தி விளைச்சலுக்கு ஏற்ற சீதோஷ்ண நிலை நிலவி வந்ததால் சாமந்தி பூ விளைச்சல் அதிகரித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மே மாதத்தில் கொரோனா பொது முடக்கம் காரணமாக பூ விற்பனை செய்ய முடியாமல் சாமந்தி பூ விவசாயிகளுக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது பூ மார்க்கெட்டுகள் இயங்க தொடங்கியுள்ளதால் சாமந்தி பூக்கள் விற்பனைக்கு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வரை தருமபுரி பூ மார்க்கெட்டில் கிலோ 20 ரூபாய் வரை விற்று வந்த சாமந்தி பூக்கள் தற்போது ஆடி மாத கோவில் திருவிழா மற்றும் சிறப்பு பூஜைகள் காரணமாக பூக்கள் தேவை அதிகரித்து கிலோ 80 ரூபாய்க்கு சாமந்தி பூக்கள் விற்பனையாகிறது. இந்த விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் டெல்டா பாசனத்திற்காக கடந்த ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்தும் அதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதி கல்லணையிலிருந்தும் தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த புதூர், பாதரக்குடி, மேகலத்தூர், கச்சமங்கலம், மாரநேரி, உரத்தூர், பூதராயநல்லூர், விண்ணமங்கலம் போன்ற பகுதிகள் கல்லணையிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நிலையில் அந்த பகுதியில் உள்ள வாய்க்காலில் இதுவரை தண்ணீர் வராததால் குறுவை சாகுபடியை விவசாயிகள் கைவிட்டனர். இதனால் விளைநிலங்கள் அனைத்தும் தரிசாகி மேய்ச்சல் நிலமாக மாறக்கூடிய அபாயம் உள்ளது. எனவே வருகின்ற சம்பா சாகுபடிக்கு உரிய இலக்கை அடைய வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி தண்ணீர் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாயிலிருந்து 20 காசுகள் குறைந்து 4 ரூபாய் 80 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரம் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய் 15 காசுகளுக்கு விற்கப்பட்ட நிலையில் கடந்த 26ஆம் தேதி 15 காசுகள் குறைக்கப்பட்ட நிலையில் இன்றும் ஒரே நாளில் மேலும் 20 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களில் 35 காசுகள் விலை குறைக்கப்பட்டுள்ளது குறித்து தெரிவித்த கோழி பண்ணையாளர்கள் ஆடி மாதத்தை ஒட்டி தமிழகத்தில் முட்டை விற்பனை குறைந்த நிலையில் வட மாநிலங்களில் ஸ்வரன் பண்டிகையை ஒட்டி சைவ உணவை மட்டுமே சாப்பிடுவதால் முட்டை விற்பனை சரிந்து தேக்கம் ஏற்பட்டதால் கொள்முதல் விலையை குறைத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காரைக்காலில் இருந்து தமிழகத்திற்கு கடத்திருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான எரிசாராயத்தை புதுவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் போலீசார் மதகடி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த ஒரு கண்டெய்னர் லாரியை சோதனையிட்டனர். அதில் மீன்களை வைக்கும் பெட்டிகளுக்கு இடையே 128 கேன்களில் 4500 லிட்டர் எரிசாராயம் பதுக்கியிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து எரிசாராயம் கடத்தி வந்த கண்டெய்னர் லாரியையும் எரிசாராய பெட்டிகளையும் போலீசார் கலால்துறையிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் மற்றொரு வாகன சோதனையில் எரிசாராயம் கடத்தி வந்த மீன்வண்டியை போலீசார் கைது செய்தனர். இந்த இருவேறு சம்பவங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட எரிசாராயம் தமிழகத்திற்கு கடத்தப்பட இருந்ததாகவும் அவற்றின் மதிப்பு சுமார் 1 கோடி வரை இருக்கும் என போலீசார் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த புதூர் பூங்கனை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மண்ணாடிப்பட்டி கிராமத்தில் உள்ள சுமார் 18 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பாப்பனாய் ஏரி தூர்வாரும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஏரியை SFC திட்டத்தின் கீழ் சுமார் 16,70,000 ரூபாய் மதிப்பில் டெண்டர் விடப்பட்டு ஏரியை தூர்வாரும் பணி தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளது. மேலும் ஏரியில் கரை கட்டுதல், கோடியமைத்தல் போன்ற பணி தீவிரமாக நடைபெறுகிறது. இதனால் மண்ணாடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளான புதூர் பூங்கனை, கோணப்பட்டி ஆகிய கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்றும் மேலும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று முதல் போக சாகுபடிக்காக தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திரபானு ரெட்டி மற்றும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர். இடது மற்றும் வலதுபுற கால்வாய்களில் வினாடிக்கு 88 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 135 நாட்களுக்கு சுழற்சி முறையில் தண்ணீர் திறந்துவிடப்படும். இதன் மூலம் ஓசூர் மற்றும் சூளகிரி பகுதியில் உள்ள பூதிநத்தம், பேரண்டப்பள்ளி, தட்டகானப்பள்ளி, முத்தாலி உள்ளிட்ட 22 கிராமங்களில் உள்ள 8000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். மயிலாடுதுறையின் பெருமைகளை உணர்த்தும் முரல் முறை ஓவியங்களை அரசு மருத்துவமனை வளாகத்தில் சென்னை எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் வரைந்து அசத்தியுள்ளனர். முரல் ஓவியம் என்பது சுவரில், கூரையில் அல்லது நிரந்தரமான மேற்பரப்பில் மேற்கொள்ளப்படும் ஓவியமாகும். முரல் ஓவியத்தின் குறிப்பிடத்தக்க தனிச்சிறப்பான பண்பு என்னவெனில், அங்குள்ள இடைவெளியின் கட்டட மூலக்கூறுகள் படத்துடன் இசைவாய் இருக்கும்படி வரையப்பட்டிருக்கும். இப்படியான முரல் ஓவியத்தை மயிலாடுதுறையின் பாரம்பரிய பெருமைகளை உணர்த்தும் காவிரி துலாக்கட்ட மண்டபம், நந்திகேஸ்வரர், மணிக்கூண்டு, ரயில், மாடு, வளமான வயல்வெளி, பள்ளிவாசல், சர்ச் ஆகியவற்றை ஓவியங்களாக வரைந்துள்ளனர். அரசு மருத்துவமனையில் வரையப்பட்டுள்ள முரல் ஓவியங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சத்தியமங்கலம் அருகே காட்டு யானைகள் சாலை விதிகளை பின்பற்றி தேசிய நெடுஞ்சாலையை கடந்து சென்றன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு வகையான வன விலங்குகள் வசிக்கின்றன. அடர்ந்த வனப்பகுதியை உள்ளடக்கிய சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வழியாக தமிழகம், கர்நாடகம் இரு மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. இச்சாலை வழியாக 24 மணி நேரமும் வாகனங்கள் சென்று வருகின்றன. வனப்பகுதியில் வசிக்கும் காட்டு யானைகள் அவ்வப்போது கூட்டம் கூட்டமாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்லும். அவ்வாறு சாலையை கடக்க வந்த 3 யானைகள் இருபுறமும் கவனித்து வாகனங்கள் செல்லும் வரை காத்திருந்து பின்னர் சாலையை கடந்து சென்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவில் 11 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 1000 ஆண்டு பழமையான 125 அடி உயர ராஜகோபுரத்தில் உள்ள சுதை சிற்பங்களுக்கு இடையே செடிகள் முளைத்து காணப்படுகின்றன. செடிகள் அதிகமாக வளர்ந்தால் சிற்பங்களில் கீறல் விழுந்து பின்னர் சேதமாகும் நிலை ஏற்படும். எனவே சுசீந்திரம் சிவனடியார் திருக்கூட்டத்தினர் ராஜகோபுரத்தின் உச்சியில் கயிறு கட்டி ஏறி அதிலிருந்த செடிகளை அகற்றி பூச்சி மருந்து தெளித்தனர். இதனைத் தொடர்ந்து கோயிலின் ராஜகோபுரம் பழைய பொலிவை பெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகர் பகுதியை ஒட்டியுள்ள துப்புக்குட்டிப்பேட்டை பகுதியில் கடந்த சில தினங்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. சில தினங்களுக்கு முன் இரவு அப்பகுதிக்கு வந்த காட்டு யானைகள் 4 சக்கர வாகன பழுது பார்க்கும் கடையை உடைத்து சேதப்படுத்தியது. இதேபோல் நேற்றிரவு கடையை ஒட்டியுள்ள ஜேம்ஸ் என்பவருக்கு சொந்தமான வீட்டை அதே காட்டு யானை தாக்கி சேதப்படுத்தி இருக்கிறது. வீட்டின் சமையலறையை உடைத்த யானை கூட்டம் உள்ளே இருந்த பொருட்களை நாசம் செய்து இருக்கிறது. மேலும் வீட்டின் அருகே பயிரிடப்பட்டிருந்த பாக்கு உள்ளிட்ட விவசாய பயிர்களையும் சேதப்படுத்தியது. எனவே கடந்த சில தினங்களாக அப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானை கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் உண்டியலில் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. உதவி ஆணையர்கள், மேலாளர், உள்துறை கண்காணிப்பாளர், பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உண்டியல் கணக்கிடும் பணியில் ஈடுபட்டனர். இதில் ரூபாய் 44,93,020 ரூபாயும், 94 கிராம் தங்கம், வெள்ளி 817 கிராமும் மற்றும் 50 வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகள் கிடைக்கப்பெற்றன. மதுரை விமான நிலைய சாலையில் உள்ள ஹோட்டலுக்கு கோவில் காலை ஒன்று பரோட்டா உண்ண நாள் தவறாது வந்து செல்கிறது. மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ளது பெருங்குடி முத்தையா கோவில்.
அக்கோவிலின் காளை மாடு சாலையில் சுற்றித் திரிந்தபோது அப்பகுதியில் ஹோட்டல் நடத்தி வருபவர் பரோட்டா சப்பாத்தி போன்றவைகளை உண்ண கொடுத்துள்ளார். கடந்த 6 மாதமாக ருசி கண்ட பூனையைப் போல பரோட்டா உண்ண தினசரி அதே ஹோட்டலுக்கு வந்து செல்கிறது கோவில் காளை. ஹோட்டல் உரிமையாளரும் காளைக்கென்றே தனியாக பரோட்டா சமைப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் சுற்றி வந்த பாகுபலி யானையை பிடிக்க அழைத்து வரப்பட்ட 3 கும்கி யானைகளில் 1 மாரியப்பன் யானை. இதனுடன் வந்த கலீம் வெங்கடேஷ் ஆகிய யானைகள் டாப் ஸ்லிப் திரும்பிய நிலையில் மாரியப்பன் மட்டும் லாரியில் ஏறாமல் முரண்டு பிடித்தது. இதனால் பாகன்கள் சுமார் 3 மணி நேரம் போராடினர். பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் கும்கி யானை மாரியப்பன் இரவு வாக்கில் லாரியில் ஏற்றப்பட்டு டாப் ஸ்லிப் அனுப்பப்பட்டது. திருவண்ணாமலை நகரின் கிரிவல பாதையில் அமைந்துள்ள திருவருட்பா ஆசிரமத்தில் ஒரு தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு பயிலும் 7 வயது சிறுமி சமந்தா அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் எனவும் கொரோனா 3ஆம் அலையை பாதுகாப்புடன் காத்துக் கொள்ளவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருக்குறளின் 133 அதிகாரத்திற்கு 133 யோகாசனங்கள் செய்து உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டுள்ளார். முதலில் சிறுமி சமந்தா பேப்பர் கப் மீது அமர்ந்து பல்வேறு ஆசனங்களை செய்த பின்னர் 133 அதிகாரத்திற்கு பத்மாசனம், தடாசனம், யோகா முத்ராசனம், பர்வதாசனம், ஏகபாத சிரசாசனம், மச்சாசனம், நடராஜ ஆசனம், உத்தானபாத ஆசனம், புஜங்காசனம், உஷத்ராசனம், ராஜ கபடாசனம், பாக்காசனம் உள்ளிட்ட 133 ஆசனங்களை 32 நிமிடத்தில் செய்து உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டார். 133 அதிகாரத்துக்கு 133 யோகா ஆசனங்கள் செய்யறேன். தடுப்பூசி போடணுங்கிறதுக்காக இந்த ஆசனாஸ்லாம் நான் செய்யறேன். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டுறவு நகர வங்கி மற்றும் அதன் 2 கிளை வங்கிகளில் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆண்டுதோறும் வங்கி கணக்கு சோதனை என்பது முறைப்படி அறிவிப்பு வெளியிட்ட பின்னர் அதிகாரிகள் சோதனை மேற்கொள்வார்கள். இந்நிலையில் தற்போது எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி வங்கிகளில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் நீண்ட நாட்களாக வரவு செலவு இல்லாத வங்கிக் கணக்குகளில் இருந்து பணம் எடுக்கப்பட்டது குறித்து ஆய்வு மேற்கொண்டதாகவும் குறிப்பாக எந்தவித வரவு செலவும் இல்லாத வங்கிக் கணக்குகளில் பணம் எடுக்கப்பட்டதன் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு மேற்கொண்டதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வு 2 நாட்கள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிராம மக்கள் அனைவரும் அந்த பகுதியில் உள்ள கூட்டுறவு சங்கத்தில் புதிய உறுப்பினராக்கி கடன் வழங்கி வருவதாகவும் மேலும் பயிர்கடன் கடந்த ஆண்டு 9,500 கோடி ரூபாய் வழங்கியதை இந்த ஆண்டு 11,500 கோடி வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து கூட்டுறவு பண்டகசாலையில் தயாரிக்கப்படும் தூய்மையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்தி பெரும்பான்மையான மக்கள் விரும்பி வாங்கும் நிலை உருவாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வைப்பார் பகுதியில் போலீசார் மற்றும் கடலோர காவல்படை போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது வைப்பார் கிராமத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு காரை சோதனை செய்ய முயன்றபோது அதில் இருந்தவர்கள் தப்பி ஓடினர். இதையடுத்து போலீசார் தொடர்ந்து சோதனை செய்ததில் அந்த காரில் 4 மூட்டைகளில் சுமார் 80 கிலோவுக்கு மேல் கஞ்சா இருப்பதும் அவற்றை இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டு வந்திருப்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் கஞ்சா மற்றும் கார் ஆகியவற்றை குளத்தூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று போலீசார் கஞ்சாவின் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என்று கூறுகின்றனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய நபர்களை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் முழுவதும் இதுவரை 544,959 நபர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். தொடர்ந்து தடுப்பூசி செலுத்தும் ஆர்வம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் முதல் தவணையாக கோவாக்சின் செலுத்திக் கொண்டவர்கள் 2வது தவணை செலுத்திக் கொள்ள நீண்ட நாள் காத்திருக்கும் நிலை உள்ளது.
தற்போது கடலூர் மாவட்டத்திற்கு 5,770 கோவாக்சின் தடுப்பூசிகள் வந்துள்ளது. இதில் இரண்டாவது தவணை போட்டுக் கொள்ளவும் முதல் தவணை போட்டுக் கொள்ளவும் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கூட்டம் முந்தியடித்துக் கொண்டு உள்ளே வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்களை நீண்ட வரிசையில் நிற்க வைத்து டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த 5,770 தடுப்பூசிகளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் தங்களுக்கு தடுப்பூசி கிடைக்குமா கிடைக்காதா என பலர் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 4,07,204 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் 44,000 பேர் கோவாக்சின் தடுப்பூசி எடுத்துக் கொண்டுள்ளனர். இதில் 11,000 பேருக்கு இரண்டாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் கோவாக்சின் தடுப்பூசி தட்டுப்பாட்டால் எஞ்சிய 33,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தேவையான கோவாக்சின் தடுப்பூசிகளை உடனே வழங்க வேண்டும் எனவும் அம்மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தை காசநோய் தொற்று இல்லாத மாவட்டமாக மாற்றும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 2 வாரத்துக்கு மேல் தொடர்ந்து இருமல், மாலை நேர காய்ச்சல், பசியின்மை, எடை குறைதல், சளியில் ரத்தம் வருதல், இரவில் வியர்த்தல் போன்ற காசநோயின் அறிகுறிகள் உள்ளவர்களை வாகனங்கள் மூலம் வீடுகளுக்கு தேடி சென்று எக்ஸ்ரே மூலம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த வாகனத்தை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் லலிதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். வாகனத்தில் செல்லும் மருத்துவ அலுவலர்கள் காசநோய் தொற்று உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு மாத்திரைகளை இலவசமாக வழங்குவர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கேலண்டர் அச்சிடும் பணிக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சார்பில் சித்திரை திருவிழா நிகழ்வின் சுவாமி அம்மன் படங்களை தொகுத்து 13 பக்கம் கொண்ட சிறப்பு நாள் காட்டி அச்சிடப்படுவது வழக்கம். மீனாட்சி அம்மன் கோவில் வண்ண கேலண்டருக்கு வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களிடமும் நல்ல வரவேற்பு உள்ளதை அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவிலின் 2022 ஆண்டுக்கான வண்ண கேலண்டர் அச்சிடும் பணிக்கு மறு ஒப்பந்த புள்ளி அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 ரூபாய் என்ற விலையில் வண்ண கேலண்டர் பக்தர்களுக்கு விற்கப்படுகிறது. ஆண்டாண்டுக்கு கேலண்டர் வாங்கும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் அதன் மூலம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கிடைக்கும் வருமானமும் அதிகரித்துள்ளது. அரியலூரில் பருத்தி மற்றும் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கத்தின் மூலம் பட்டு புடவைகள் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யப்படுவதை ஆட்சியர் ரமண சரஸ்வதி பார்வையிட்டார். அப்போது அரியலூர் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் பட்டு புடவைகளை உலக தரத்திற்கு உற்பத்தி செய்து அரியலூர் மாவட்டத்தின் குறியீடாக பட்டுப்புடவை உற்பத்தியை உருவாக்க வேண்டும் என மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி வேண்டுகோள் விடுத்தார். திருச்சி மாவட்டம் கல்லுக்குழி பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் குடித்துவிட்டு அத்தெருவில் தினமும் தகராறில் ஈடுபடுவதாக அப்பகுதியில் உள்ளவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அங்கு வந்த கண்டோன்மெண்ட் காவல்நிலைய ஆய்வாளர் அகிலா குடிபோதையில் தகராறு செய்து வந்த மணி என்பவரை விசாரித்ததுடன் அறிவுரை கூறினார். தொடர்ந்து மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 15 பேருக்கு உணவளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். குடிபோதையில் தகராறு செய்த நபருக்கு கண்டோன்மெண்ட் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அகிலா கொடுத்த நூதன தண்டனை அங்குள்ளவர்களுக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த விஜயமாநகரம் கிராமத்தில் 1,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு நோயின்றி மக்கள் வாழவும் வறட்சி நீங்கி மழை பொழிய வேண்டியும் பெரியாண்டவர் கோவிலில் தங்கள் நிலங்களில் பயிர் செய்த தானியங்களை சீர்வரிசையாக எடுத்து வந்தும் ஆடு கோழி உள்ளிட்டவைகளை பலியிட்டு சிறப்பு பூஜை நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ஆந்திர மாநிலம் பிக்காவூர் பகுதியிலிருந்து மத்திய அரசு தொகுப்பிலிருந்து 42 பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயிலில் 2,600 டன் புழுங்கல் அரிசி 54,000 மூட்டைகளில் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது. அவை 150 லாரிகளில் சித்தர்காடில் உள்ள தமிழ்நாடு சேமிப்பு கிடங்குக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே மந்திர ஓடை தெற்காறு பகுதிகளில் சட்டவிரோதமாக மூட்டை மூட்டையாக வைக்கப்பட்டிருந்த 200 மணல் மூட்டைகள் மற்றும் இருசக்கர வாகனத்தை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர்.
மணல் மூட்டைகள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த வருவாய்த்துறையினர் அவற்றை ஆவியூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் மருந்து கடை பூட்டை உடைத்து 120,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த புகாரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் இந்த கொள்ளை தொடர்பாக கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அட்டங்குளக்கராவில் இருந்த ஷாகுல் அமீது என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 109,000 ரூபாயை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு கூடுதல் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் ரயில்வே துறையும் கூடுதலாக கண்காணித்து வருகிறார். இவர் அரக்கோணம் ரயில்வே நிலையம் மற்றும் ரயில் நிலைய காவல் நிலையத்திலும் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வை தொடர்ந்து அரக்கோணம் மதுவிலக்கு அமலாக்க காவல் நிலையத்தையும் ஆய்வு நடத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த பெரிய குறுக்கை கிராமத்தைச் சேர்ந்த கப்பல் துறை என்பவர் கொலை முயற்சி சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். இதையடுத்து குண்டர் சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்த போலீசார் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். திருப்பூரில் இந்திரா நகர் பகுதியில் கபீர் குட்டி என்பவரது பஞ்சமெத்தை குடோன் உள்ளது. எதிர்பாராத விதமாக அவரது குடோனில் தீப்பிடித்ததன் காரணமாக சுமார் 2,00,000 மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா்.